ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் அதிகாரம் 34 இறை வார்த்தை 8 தாவீது அரசர் இவ்வாறு கூறுகின்றார். தாவீது அரசர் தன்னுடைய துன்ப நேரங்களிலெல்லாம் ஆண்டவரை கூவி அழைத்தார், தன்னை காக்கும்படி மன்றாடினார். அவருடைய உயிருக்கு ஆபத்து வருகின்ற போதெல்லாம் கடவுளுடைய உதவியை நாடினார். இவற்றுக்கெல்லாம் இறைவன் செவி சாய்த்தார். தாவீதுக்கு கடவுள் பாராமுகமா இல்லாமல் கனிவோடு வழி நடத்தினார். இந்த கடவுளின் அன்பை முழுமையாக அனுபவித்த தாவீது தன் வாழ்நாளெல்லாம் கடவுளை புகழ்ந்து பாடினார். அவர் அவனுக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் பெருமையாக பேசி அவரை மகிமைப்படுத்தினார். அதோடு மட்டுமின்றி மக்கள் அனைவரிடத்திலும் கடவுளின் பெருமையை பறைசாற்றி தான் இறக்கும் வரை கடவுளை மகிமைப்படுத்தினார். ஏனென்றால் ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்பதை அவன் மனத்தாலும் உள்ளத்தாலும் அனுபவித்திருந்தார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள். இந்த கொரோனா காலத்தில் நம்முடைய வீடுகளில் கசாயம் குடிப்பது வழக்கமாக இருக்கின்றது. அது நம்ம உடலுக்கு நன்மை பயக்கும், ஆனால் அதை யாருமே ரசித்து ருசித்து பொறுமையாக குடிக்க மாட்டாங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ வேகமாக நாக்கில் படாமல் குடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதன்படி செய்வாங்க. அதே வேளையில் ஒரு இனிமையான பழச்சாறை கொடுத்தோம்னா எப்படி பண்ணுவாங்க? பொறுமையாக ரசித்து ருசித்து அனுபவித்து குடிப்பாங்க. எத்துணை இனியவை என்பதை சுவைத்து பாருங்கள். சுவைத்து பார்ப்பது என்பது முழுமையாக பொறுமையாக ஆண்டவரை அனுபவிப்பது, உள்ளூர நேசிப்பது. அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை முழுமையாக அறிந்து ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்வது. தாவீது மகனுக்கு ஓசன்னா என்று பாடுகிறோம். தாவீதின் மகனாய இயேசு கிறிஸ்து கசப்பான தம் பாடுகளை கடக்க வேண்டும். அதற்கு முன்பாக இந்த ரா வினாவில் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் சீடர்களுக்கு கொடுத்து, இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சை ரசத்தை குடிப்பேன், அதுவரை குடிக்க மாட்டேன் என்று சொல்லி தம் உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார். சிலுவையில் அறைவதற்கு முன்பாக மத்தேயு 27 வசனம் 34 வாசிக்கின்றோம், கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள், அதை அவர் குடிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் அது சிலுவையில் ஆணியால் அடிக்கும்போது ஏற்படுகின்ற வலியை உணராமல் இருப்பதற்காக தந்த ஒரு போதை வஸ்து. ஆனால் ஆண்டவர் துன்பத்தை முழு அறிவோடும் உணர்வோடும் ஏற்க துணிந்தார். கசப்பான ஒரு வாழ்வை நாம் கடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இன்று நம் வாழ்விலே தாங்க ஏற்படுகின்ற துன்பம் துயரம் வலி அனைத்தையுமே நாம் கடந்தாக வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதற்காக நாம் தோண்டுவிட தேவையில்லை, பயந்து போக வேண்டியதில்லை. ஏனென்றால் இனிமையான ரசத்தையும் அப்பத்தையும் உடலாகவும் இரத்தமாகவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து விட்டார்.
அந்த உடலாகிய இயேசுவை நாம் இன்று உற்று நோக்குகின்றோம். இவர்தான் நமக்கு வாழ்வு கொடுப்பவர். இவரை அனுபவிப்போம், முழுமையாக அறிந்து உள்ளூர நேசிப்போம். இவர்தான் நமக்கு வழியும் வாழ்வும் உண்மையுமாயிருக்கிறார். ஆமென். ஜெபிப்புமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீன்.